நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு மூன்றாம் பாடத்தில் இருக்கக்கூடிய வினா விடைகள் பார்க்கலாம். சரிங்களா? சிறு வினாவும் பெருவினாவும் ரெண்டும் கலந்ததாக இருக்குது. பாருங்கள் வினா விடை. சரிங்களா? விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? சரிங்களா? விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? ஃபஸ்ட்டு வினா. சரிங்களா? அதுக்கு விடை பாருங்கள். விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன். சரிங்களா? தெனாலிராமன். அடுத்தது இரண்டாவது வினா பாருங்க. விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியினை கொண்டு வரும்படி கேட்டார்? பாருங்க. காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், இரவில் ஏழு வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார். சரிங்களா? எப்படி இருக்கணுமா? காலையில் பார்க்கும்போது தங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கணுமா, நடுப்பகலில் சிவப்பு நிறத்தில் இருக்கணுமா, இரவில் ஏழு வர்ணங்களிலும் இருக்கணுமா, அப்படி இப்போ உருமாறக்கூடிய அற்புதமான ஒரு குருவி வந்து கொண்டு வரும்படி சொன்னார். சரிங்களா? மேலும் அது சில சமயம் மூன்று கால்களாலும் சில சமயம் இரண்டு கால்களாலும் நடக்க வேண்டும் என்றார். பிறகு ஏழு இறக்குகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார். சரிங்களா? அந்த இறக்கை குருவி எப்படி இருக்கணுமாமா? காலையில் மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், இரவில் ஏழு வர்ணங்களிலும் உருமாறக்கூடிய பறவையாக இருக்க வேண்டும். சில சமயம் என்னது மூன்று கால்களாலும் சில சமயம் இரண்டு கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு ஏழு இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கும் கூடிய பறவை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி விஜயவர்த்தன அரசர் வந்து கேட்கிறார். சரிங்களா? அப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்கிறார். சரிங்களா? அடுத்தது மூணாவது வினா பாருங்க. குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? அப்போ அந்த குருவி வந்து நான் பிடித்தேன், அந்த குருவி வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லுச்சின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு. குருவி கூறுவதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது ஏழு இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னார். சரிங்களா? என்னவா? அதாவது அப்படிப்பட்ட குருவி வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த குருவி வந்து என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் போய் என்ன பண்ணுறாரு, விடை கூறுறாரு. சரிங்களா? பாருங்கள், அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது. அப்போ காலை பொழுது இருந்தால் தானே குருவி மஞ்சள் நிறமாகணும், நடுப்பொழுதாகவும் இருக்கக்கூடாது. அப்போ நடுப்பகல் என்ன இருக்கணும், சிவப்பு நிறத்தில் இருக்கணுங்கிற. அப்போ அந்த மாதிரி பொழுதும் இருக்கக்கூடாது, மாலை பொழுது, மாலை பொழுதில் ஏழு வர்ணங்களிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யார் அரசர் கேட்டார். ஆனால் இது எல்லாம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நாள் வரட்டும், நான் வந்து அரசனை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவி சொன்னதாக தெனாலிராமன் வந்து அரசவையில் சொல்கிறார். சரிங்களா? அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது ஏழு இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னார். சரிங்களா? இந்த மூணு வினாக்கள் தான் உங்களுக்கு வீட்டுப்படமாகவும் கொடுத்துருக்கேன். சரியாங்க? விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? அடுத்தது குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? சரிங்களா? இந்த மூணு வினா தான் உங்களுக்கு வீட்டுப்படமாகவும் கொடுத்துருக்கேன். நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. சரிங்களா? நன்றி.